இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை வந்து இதுதான். குழந்தைகளுக்கான பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து ஒரு அந்த வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்வு தான். அதுக்கான மூலிகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூலிகை செடி தான். என்ன இது பார்த்தா மஞ்சள் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதனோட தோற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் செடி மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இந்த கல்வாழை செடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இந்த மூலிகையோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆராரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து ஆங்கில மருந்து கடைகள்லையும் பயன்படுத்துகிறாங்க, அதாவது மெடிக்கல் ஷாப்லேயும் இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு கிழங்கு வகையை சார்ந்தது. இங்கே பாருங்கள், நான் வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நான். அடியிலேருந்து இங்கே பாருங்கள், அடியில் வந்து கிழங்கை விட்டு இதிலேருந்து மறுபடியும் ஒரு துளிர் வந்துருச்சு. நான் வேறு இடத்துல நட்டு வைக்கல, இந்த இடத்துல பாருங்கள் கிழங்கு இந்த இடத்துல வந்திருக்கு. இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும், இந்த கிழங்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, இஞ்சி இந்த மஞ்சள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். அதை வந்து எடுத்து மேல் தோலை சீவிட்டு நம்ம நல்லா காய வச்சிடணும். நல்லா காய வச்சுட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணிவிட்டு இதை யார் யாரெல்லாம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அளவு வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக இந்த கையில் விபூதி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. வயிற்றுப்போக்கு அதாவது லூஸ் மோஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எப்பேற்பட்ட வயிற்றுப்போக்கு லூஸ் மோஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் நைட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா காலையில் வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். அதனோட முக்கியமான வேலை இது தான். இது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கும் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம், காலையில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அதே போல் முகத்தில் உள்ள சின்ன சின்ன பருக்கள், தேம்பல், தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த ஆராரூட் கிழங்குல இருக்குது. இது வந்து என்ன மாதிரி இடத்துல விளையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நீர் அதிகமாக இருந்த இடத்துல வச்சு அப்படின்னா, நல்லா நிலப்பரப்பில் வந்து கீழே வச்சேன் அப்படின்னா, இந்த மாதிரி கவரில் வைக்காமல் நிலப்பரப்பில் அடியில் வச்சு அப்படின்னா நல்லா கிழங்கு நிறையா கிடைக்கும். அதுலேருந்து நம்ம வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இது வந்து பெரும்பாலுமாக வந்து நர்சரியில் அதிகமாக கிடைக்கும், கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இதனோட கிழங்கு வகைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு 3 மாதத்துலேருந்து 3-4-5 வயசு வரைக்கும் குழந்தைங்க பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் அதிகமாக போகும், சரியான ஃபுட் எடுத்துக்காததுனால. அந்த மாதிரி குழந்தைங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா இந்த ஆராரூட் கிழங்கு பவுடர் வந்து சும்மா கொஞ்சமாக எடுத்து நாக்கில் தடவை இல்லாட்டி பாலில் கலந்து கொடுத்தீங்கனால போதுமானது, லூஸ் மோஷன் வந்து சரியாயிரும். இல்லாட்டி சுடுதண்ணியில் கூட கலந்து கொடுக்கலாம். இது வந்து நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்குது, முன்னே சொன்ன மாதிரி வந்து ஆங்கிலம் மருத்துவ இது இருக்கு இல்லைங்களா, மெடிக்கல் ஷாப் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் கிடைக்குது. இது வந்து ரொம்ப எளிமையான மூலிகை தான், ரொம்ப எளிமையான மருத்துவ குறிப்பு. கண்டிப்பாக இந்த மூலிகையை வந்து நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்கள்.